கோடை என்றாலே சுட்டெரிக்கும் வெயில் மட்டுமல்ல, ஆர்ப்பரிக்கும் புயலும் இனி நம் நினைவுக்கு வர இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோகா புயல் வலு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மே மாசம் அப்படின்னாவே வெயிலோடு உறவாடி, வெயிலோட விளையாடி, வெயிலோட மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படிங்கிற பாட்டு வரிதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா சென்னை திருச்சி வாசிக்கெல்லாம் வியர்க்குரு தான் ஞாபகத்துக்கு வரும். துவச்ச சட்டை 10 நிமிஷத்துல காஞ்சிடும். அதை போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போற 10 நிமிஷத்துல மறுபடியும் ஈரமாயிடும். வேலைக்கு போறவன் என்னதான் சென்ட் அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் பஸ் கூட்டமோ வியர்வையுமா நொந்து நூலாகி லேட் பஞ்ச் அடிச்சு திட்டு வாங்கி சீட்ல உட்கார்ந்தாதான் நனைஞ்ச சட்டை மறுபடியும் காய ஆரம்பிக்கும். மே மாசம் இப்படி இருந்த நிலைமையிலதான் மோகா புயல் உருவாகி காத்தும் இல்லாம வெயிலும் இல்லாம வினோதமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கு சென்னை. மோகா அப்படின்னா ஏமன் நாட்டில் இருக்கிற ஒரு துறைமுகத்தோட பேரு. இந்த புயல் தான் இப்ப வங்கக்கடல்ல வலுவாக போகுதுன்னு வானிலை ஆய்வு மையத்துல சொல்லியிருக்காங்க. மழை காலத்துல புயல் வரும், இதென்ன வெயில் காலத்துல புயல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜூன் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் பருவமழை காலம், மிச்சம் இருக்கிற 6 மாசமும் பருவமழைக்கு முந்தைய காலம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுபடி பார்த்தா மே மாசத்துல வெயில் மட்டும் இல்ல புயலும் அதிகமா உருவாகி இருக்கு. 2020 இதே காலகட்டத்தில் ஆம்பன் அப்படிங்கிற புயல் உருவாச்சு. 2021 யாஸ், 2022 அசானி அப்படின்னு ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம மே மாசத்துல மட்டும் 65 புயல்கள் உண்டாகியிருக்கு அப்படின்னு பழைய கோப்புகளை எல்லாம் தூசி தட்டி தும்மல் வர வச்சிட்டாங்க நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையத்துக்காரங்க. அடிக்கிற வெயிலுக்கு மோகா புயல் கொஞ்சம் கருணை காட்டி மழையை கொண்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சென்னை பக்கம் ஒரே பேச்சா இருக்கு. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கோபால் மற்றும் பாலா துரைசாமி.